ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது கிராம உதவியாளர் வேலைப்புக்கான ரிசல்ட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க. இப்போ அதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, தமிழகம் முழுவதும் வந்து பார்த்தா கிராம உதவியாளர் வேலைப்புக்கான ரிசல்ட் வந்து ஒவ்வொரு மாவட்டமாக ரிலீஸ் பண்ணிட்டு வராங்க. இது வரைக்கும் பல்வேறு மாவட்டங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தா திருச்சி மாவட்டத்துக்கு அஃபிஷியலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் ஓம் பண்ணிக்கோங்க, இதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். அதாவது தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து மாவட்டத்தில் அஃபிஷியல் டிஸ்ட்ரிக் வெப்சைட் வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக் வெப்சைட்டில் போயிட்டு ரிசல்ட் வந்திருக்கா இல்லையான்றதை நீங்கள் அஃபிஷியலாக வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போதைக்கு எந்த மாவட்டம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா திருச்சிராப்பள்ளி மாவட்டம் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த வெப்சைட் நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா போதும். ஸோ இந்தமாதிரி தான் உங்களுக்கு ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இல்லை ஹோம் பேஜில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், வெள்ளை அஸ்டனுக்கான செலெக்ஷன் ரிசல்ட்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்தமாரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தினா திருச்சி உள்ள ஒவ்வொரு தாலுக்கு வயசும் உங்களுக்கான செலெக்ஷன் லிஸ்ட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க பாருங்கள். கேண்டிட் லிஸ்ட் பிடிஎஃப் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் எந்த தாலுக்கு சேர்ந்தாலும் உங்கள் தாலுக்கு நேராக போயிட்டு லிஸ்ட்டு பிடிஎஃப்னு இருக்குது பாருங்கள், வியூ கொடுத்தா போதும். ஸோ இந்தமாரி உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகிட்டு யார் யாரெல்லாம் வந்து செலக்ட் ஆகிருக்காங்கன்றத எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு தெளிவாக வந்து கொடுத்துருவாங்க. ஓகே, இந்த மாதிரி தான் பிடிஎஃப் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் வந்து அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்ன, யார் வந்து செலக்ட் ஆகிருக்காங்க அதை மட்டும்தான் வந்து கொடுத்துருக்காங்க. எந்த லொக்கேஷன் செலக்ட் ஆகிருக்காங்க அதை பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுக்கல, ஜஸ்ட் யார் செலக்ட் ஆகிருக்காங்க அவங்க நேம் என்ன அதை மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. எந்த லொக்கேஷன் எந்த கம்யூனிட்டி வைஸ் செலக்ட் ஆகிருக்காங்க அதெல்லாம் எதுவுமே வந்து பார்த்தா மென்ஷன் வந்து பண்ண கிடையாது. ஓகே, ஸோ இப்போதைக்கு லாஸ்ட்டாக வந்து திருச்சிராப்பள்ளி மாவட்டத்துக்கு ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க. இது வரைக்கும் எவ்வளோ மாவட்டம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா செங்கல்பட்டு, கோயம்புத்தூர், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், ராமநாதபுரம், தென்காசி, திருநெல்வேலி, திருப்பூர், திருவள்ளூர், விருதுநகர் இந்தமாரி மாவட்டங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அஃபிஷியலாக. இருந்தாலும் தமிழகம் முழுவதும் உள்ள ஸோ பல்வேறு மாவட்டங்களுக்கு ஆல்ரெடி வந்து பார்த்தினா போஸ்டிங்கே வந்து போட்டுட்டு ஒர்க்கையே நிறைய பேர் வந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ லாஸ்ட் டூ வீக்காக வந்து பார்த்தா நிறைய பேர் அவங்களுடைய போஸ்டிங் போட்டு ஒர்க்கையே வந்து போயிட்டு இருக்காங்க. ஜஸ்ட் அஃபிஷியலானு வந்து பார்த்தா நிறைய மாவட்டம் ரிலீஸ் பண்ணலை, பட் இருந்தாலும் எல்லா மாவட்டத்தையும் வந்து பார்த்தா போஸ்டிங் போட்டு அவங்க வந்து ஒர்க்கு தான் போயிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பார்க்க வேண்டியது ஜஸ்ட் யாராவது சைட்டாக இருக்கேன் அப்படின்னு நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வந்து பார்த்தா எதிர்பார்க்கலாம். ஸோ ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எப்போ ரிலீஸ் பண்ணணும்னு தெரிய வரல, பட் சூன் ஒவ்வொரு மாவட்டத்தை நம்ம ரிலீஸ் எதிர்பார்க்கலாம். பட் இருந்தாலும் ஆல்ரெடி எல்லாத்தையுமே போஸ்டிங் வந்து போட்டாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நீங்கள் சேட்டான உங்களுக்கே இன்ஃபார்ம் பண்ணி நீங்கள் வந்து வேலையில் வந்து கண்டிப்பாக இருந்திருப்பீங்க. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த லைக் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.